Hi friends, in the video la churidar oda normal pant vandu eppadi vandu nama mark panni cut pannanum abdingra step by step method vandu na ungalku solli kudukka poren. Beginners mind la vechi na vandu idha basic ah ungalku vandu detailed ah vandu na solli kudukka poren. First neenga vandu indha notes ella oru note la eludhi vechukonga seringla. New பழகுறவங்களுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இன்ச் டேப்பை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இன்ச் டேப் இருக்குது நம்மக்கிட்ட. இன்ச் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 60 inches வந்து நமக்கு வந்து இருக்கும். இன்ச் டேப்போட பேக் சைடு வந்து சென்டிமீட்டர்ஸில் வந்துட்டு நம்பர்ஸ் இருக்கும். நம்ம இன்ச்சஸில் தான் எப்போவுமே வந்து நம்ம யூஸ்வலாக வந்து டெய்லரிங் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 inch, இது 1/2 inch, இது 3/4 inch, இது 1 inch சொல்லுவோம். ஸோ 1/4 inch ஸ்டிச் பண்ணோன்னா இந்த கேப்பில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். 1/2 inchனால் எப்படி, 3/4 inch, 1 inch. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ சுடிதார் பேண்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்னென்னங்கிறது பார்க்க போகிறோம். சுடிதார் பேண்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பீசஸ் என்னென்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, மெயின் பீஸில் 2 இருக்கும், பட்டி பீஸும் 1 இருக்கும், சரிங்களா? ஸோ மெயின் பீஸோட மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னா, ஹைட், பிரெத், அப்புறம் சீட் ஹைட், அப்புறம் பேஸ் ரவுண்டு, அதாவது உயரம், அகலம், சீட் உயரம், அடி சுற்று. ஹைட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை நீங்கள் எழுதிக்கிட்டு ப்ளஸ் 2 inches எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரெத்து. ஸோ அது என்னவோ அதையும் அளந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ மெஷர்மெண்ட் அளந்து காமிக்கும் போது உங்களுக்கு அது புரியும். நெக்ஸ்ட்டு வந்து சீட் ஹைட்டு. சீட் ஹைட் எவ்வளவோ அதோட ப்ளஸ் 1 inch எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக எடுத்துக்கோங்க. அண்ட் பேஸ் ரவுண்ட், அதோட அளவு எவ்வளவோ அதோட ப்ளஸ் 1 inch ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டி பீஸோட மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பட்டிக்கு 2 மெஷர்மெண்ட், பட்டி ஹைட்டு, பட்டி பிரெத்து, 2 தான். ஸோ பட்டி ஹைட் எவ்வளோ அதோட ப்ளஸ் 2 inches, பட்டி பிரெத் எவ்வளோ அதோட ப்ளஸ் 2 inches. பட்டியோட பிரெத்தும் மெயின் பீஸோட பிரெத் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே மெஷர்மெண்ட்டு தான். ஸோ அங்கே என்ன மெஷர்மெண்ட்டோ அதோட டபுள், அதாவது 11 = 22, அதை நீங்கள் ஜஸ்ட்டு எழுதிக்கோங்க. ப்ளஸ் 2 inches எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது. அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வந்து அதோட ட்ராயிங்கை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் பீஸோட ட்ராயிங். இந்த ஏரியா தான் வந்துட்டு ஹைட். நெக்ஸ்ட்டு பிரெத்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன். நெக்ஸ்ட் 3rd சீட் ஹைட் அப்படிங்கிறது இந்த போர்ஷன். லாஸ்ட்டாக பேஸ் ரவுண்டுங்கிறது கால் அடி சுற்றளவு, அது வந்து இந்த போர்ஷன், சரிங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே க்ராஸாக நம்ம மார்க்கிங் கொடுப்போம். இது பட்டி பீஸு. ஸோ பட்டி பீஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியோட ஹைட் இந்த போர்ஷன், பட்டியோட பிரெத்து வந்து இந்த போர்ஷன். இது வந்து ஜாயிண்ட்டு போர்ஷன். துணி இல்லைன்னா நம்ம கொடுக்குற ஜாயிண்ட்டு தான் இந்த போர்ஷன். அதை கட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ட்ராயிங்கையும் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்படி மெஷர்மெண்ட்டை வந்து கிளாத்தில் எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும். இப்போது மெஷர்மெண்ட் பேண்ட்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து மெயின் பீஸ் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு பீஸஸ் மெயின் பீஸ், இது பட்டி பீஸுன்னு சொல்லுவோம். மெயின் பீஸும் பட்டி பீஸும் தனித்தனியாக தான் நம்ம கட் பண்ணுவோம். மெஷர்மெண்ட் எடுக்கும்போது தனித்தனியாக தான் நீங்கள் வந்து எடுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மெயின் பீஸோட மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்து, நீங்கள் உங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கீங்களா, அந்த நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன்லேருந்து இங்கே வரைக்கும் ஹைட், இங்கேருந்து கீழே வரைக்கும் ஹைட், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த ஏரியா பிரெத்து, அண்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் சீட் ஹைட், அண்ட் லாஸ்ட்டு இது வந்து பேஸ் ரவுண்டு, அதாவது இது உயரம், இது வந்து அகலம், இது சீட்டு உயரம், இது கால் அடி சுற்றளவு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது பட்டி பீஸ், இது பட்டியோட அகலம், இது பட்டியோட உயரம். பட்டியோட அகலமும் மெயின் பீஸோட அகலமும் ரெண்டும் ஒன்று தான், சரிங்களா? இப்போ எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து மெயின் பீஸ்க்கு எடுக்க போகிறோம். கரெக்டாக மெயின் பீஸோட ஸ்டார்டிங்லேருந்து கீழே எண்டு வரைக்கும் ஹைட் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து கீழே கரெக்டாக அந்த எண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே இந்த கார்னர்லேருந்து அந்த சென்டர் போர்ஷன் வரைக்கும் கரெக்டாக பட்டியோட அகலம் எடுத்துக்கோங்க, பிரெத். நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா சீட் ஹைட், அதே போல் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே அந்த எண்டு வரைக்கும் அந்த சென்டர் போர்ஷனை எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக பேஸ் ரவுண்ட்,
கீழே இந்த ரவுண்டு போர்ஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே எடுக்கலை, ஜஸ்ட்டு மெயினான அளவை மட்டும் எடுத்துருக்கோம். அதே போல் பட்டிலையும் மேலேருந்து கீழே அந்த கரெக்டாக அந்த பட்டி முடிகிற இடம் வரைக்கும் பட்டி உயரம், பட்டியோட அகலமும் மெயின் பீஸோட அகலமும் ஒன்றுன்றனால நம்ம அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நோட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் எடுத்த அளவுகளை வந்து, அதாவது அந்த ஹைட், அப்புறம் பிரெத், சீட் ஹைட், பேஸ் ரவுண்ட், இதை வந்து இங்கே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைட் வந்து நம்ம 33 இன்ச்சஸ் எடுத்தோம், ஸோ 33 ப்ளஸ் 2 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரெத்து, ஸோ பிரெத் வந்து நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸ் எடுத்தீங்களோ அதை அப்படியே வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது ஏன்னு உங்களுக்கு கட் பண்ணும்போது புரியும். நெக்ஸ்ட்டு சீட் ஹைட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட ப்ளஸ் 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ் ரவுண்ட், அதுவும் நீங்கள் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ, இப்போ 7 அப்படின்னு சொன்னாக்கா ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் நம்ம பட்டி ஹைட் எவ்வளோ எடுத்தோன்னா 7 எடுத்தோம், ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. பட்டியோட பிரெத்துக்கு தனியாக எடுக்கணும் அவசியம் இல்லை, மேலே மெயின் பீஸோட பிரெத்து எவ்வளவோ அதோட டபுள் அதைபடி எழுதிக்கோங்க. சரிங்களா, இப்போ 11 அப்படின்னு சொன்னாக்கா இங்கே வந்து 22 ப்ளஸ் 2 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி கட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் ரஃப்பாக உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிட்டு அப்புறமா நம்மளுடைய பேண்ட்டு கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பேப்பரை நீங்கள் ஒரு கிளாத்தாக கெஸ் பண்ணிக்கோங்க. நீளமாக இருக்கிற கிளாத்தை இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்புறமா மறுபடியும் இதை நீங்கள் ரெண்டாக ஃபோல்டு பண்ணணும். ஏன்னா நமக்கு மெயின் பீஸ் ரெண்டு வேணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை ரெண்டு டைம் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 4 கிளாத்தாக உங்களுக்கு வந்து இருக்கும். உங்கள் கிட்டே இருக்கிற கிளாத்தை நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் ஹைட் போர்ஷனை எடுக்கணும். ஸோ அங்கேருந்து உங்களோட ஹைட் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதோட ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுப்போம். இப்போ ஹைட் வந்து உங்களுக்கு வந்து 32 இன்ச்சஸ் இல்லை 33 இன்ச்சஸ் அப்படின்னா ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதாவது 35 இன்ச்சஸ் ஹைட் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 33 ஒரு மார்க், அப்புறம் 35 ஒரு மார்க் நம்ம பண்ணுவோம். ஸோ ரெண்டுலேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரெத்து. ஸோ பிரெத் போர்ஷன் வந்து இந்த போர்ஷன் தான். பிரெத்து பொறுத்த வரைக்கும் உங்கள் கிளாத்தில் எவ்வளோ துணி இருக்கோ அதை அப்படியே விட்டுடலாம், நம்ம பிரெத்துக்குன்னு தனியாக அளவு எடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு சீட் ஹைட் எடுத்துடலாம். சீட் ஹைட் இந்த போர்ஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ சீட் ஹைட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட ப்ளஸ் 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 7 இன்ச்சஸ் எடுக்கிறீங்கன்னா 8 அந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே 8 எடுத்துருக்கோம், ப்ளஸ் 1 9 இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். இது சீட் ஹைட். லாஸ்ட்டாக நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா பேஸ் ரவுண்ட். அது வந்து கீழே இருந்தால் நீங்கள் எடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த போர்ஷன்லேருந்து உங்களோட பேஸ் ரவுண்ட் அளவு வந்து நீங்கள் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு பேஸ் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ்னால் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா அப்படி நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 8 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். 33 இன்ச்சஸ்லேயும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த 35 ஒரு மார்க் பண்ணி அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸ் ஜாயிண்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு கர்வ் லைன் கொடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டைரெக்டாக பெண்டு கொடுத்தீங்கன்னா வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அப்புறம் ஒரு பெண்டு கொடுங்க. அவ்வளோதான் மெயின் பீஸோட மார்க்கிங். ஸோ நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து வெட்டி எடுப்போம். இது வந்து நான் உங்களுக்கு ரஃப்பாக ஒரு பேப்பரில் காமிக்கிறேன். இதே கான்செப்டில் தான் நம்ம வந்து அப்படியே கிளாத்தில் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு இப்படி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ மெயின் பீஸ் வந்து நம்ம வெட்டியாச்சு. ஸோ மெயின் பீஸ் வெட்டினதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஒரு கார்னர் கட் கொடுப்போம், அது கொடுத்துக்கோங்க. மேல் பக்கம் துணி ஃபோல்டிங்கில் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் வெட்டி விடுவீங்க. ஸோ இந்த மாதிரி மேல் பக்கத்தையும் வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பீஸ் இருக்கும். இந்த மாதிரி 2 பீஸ் இருக்கும். மெயின் பீஸு லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, 2 கால் பீஸு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மெயின் பீஸ் வந்து வெட்டி எடுத்துட்டோம். இந்த மாதிரி 2 கால் பீஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்னா பட்டி பீஸ் வெட்டுவோம். இதை வெட்டினது போக மீதி பீசஸ் இருக்குது இல்லையா, நம்ம கிளாத்தில் எப்படி மீதி பீசஸ் இருக்கும் அதுலேருந்து தான் நம்ம வந்து பட்டி பீஸ் வெட்டுவோம். அதில் 2 பீஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி 2 பீஸை எடுத்து வச்சுருவீங்க. அதுலேருந்து தான் பட்டி பீஸ் வெட்டணும், ஏன்னா நமக்கு பட்டி 1 பீஸ் தான் தேவைப்படும். அதனால் 2 கிளாத் வச்சு 1 பட்டி பீஸ் நம்ம வெட்ட போகிறோம். 2 கிளாத்தும் ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த போர்ஷன் பட்டியோட பிரெத்து. இங்கே தான் பட்டியோட பிரெத் அளவு எடுப்போம். எவ்வளோ பட்டியோட பிரெத்தோ அதிலிருந்து
ஹைட் எடுப்போம். ஸோ ஹைட்டு பட்டியோட ஹைட்டு பொறுத்த வரைக்கும் இந்த போர்ஷனில் எடுப்போம், மேலேருந்து கீழே, சரிங்களா. பட்டியோட பிரெத் பொறுத்த வரைக்கும் அதுவும் ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுப்போம். உங்களோட அளவு என்னவோ அதிலேருந்து ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கணும், 22னா ப்ளஸ் 2. நெக்ஸ்ட்டு பட்டியோட ஹைட்டும் உங்கள் அளவு என்னவோ அதோட ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுப்போம். இப்போ 7னா 9, மேலேருந்து கீழே வரைக்கும் 9, மேலேருந்து கீழே வரைக்கும் 9. இப்படியே நீங்கள் தள்ளி தள்ளி அந்த 9 இன்ச் அளவை எண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் துணி இல்லாமல் போகும், அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஜாயிண்ட்டு கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வெட்டி எடுத்துருங்க. இப்போ இந்த போர்ஷனுக்கு தான் வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுப்போம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்லேருந்து எடுத்து இந்த மாதிரி, இப்போ 2 பீஸ் இல்லையா, அதனால் 2 ஜாயிண்ட்டு வந்து நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி கிளாத்துக்கு கீழே வச்சு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் வச்சு நம்ம ஜாயிண்ட் கொடுப்போம். அதை நீங்கள் கிளாத்தில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சிலருக்கு பட்டி பீஸில் கொஞ்சம் பெரிய ஜாயிண்ட்டாக வரும், சிலருக்கு சின்ன ஜாயிண்ட்டாக வரும், அது துணியோட அளவை பொறுத்து மாறிடும். அவ்வளோதான், இதுதான் மெயின் பீஸ், அப்புறம் பட்டி பீஸ், அவ்வளோதான் நம்ம வந்து வெட்டியாச்சு. இப்போ இதை எப்படி கிளாத்தில் வெட்டுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்புறமா மறுபடியும் அதை அகெயின் இன்னும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் உங்களுக்கு துணி அதிகமாக கிடைக்குமோ அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பட் எப்படி பார்த்தாலும் துணியை வந்து 2 டைம் ஃபோல்டு பண்ணி 4 கிளாத் வர்ற மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மெயின் பீஸ் 2 கிடைக்கும், சரிங்களா. எப்போவுமே ஃபோல்டு பண்ண ஏரியா உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும், ஓப்பனாக இருக்கிற ஏரியா வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி, அதாவது அந்த சீட் ஹைட் எடுக்கிறோம் இல்லையா அந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் ஏரியாவில் தான் ஹைட் எடுப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஹைட் எடுத்துக்கோங்க. 33 ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸ்ட்ராலேயும் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அங்கேருந்து பேஸ் ரவுண்ட் மார்க் பண்ணுறேன். பேஸ் ரவுண்ட் 7 இன்ச்சஸ்னால் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா, அதாவது 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதை 33 மார்க் பண்ணணும், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ட்ராலேயும் மார்க் பண்ணணும். ஆனால் எக்ஸ்ட்ராவில் மார்க் பண்ணும்போது 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக, அதாவது 8 இன்ச்சஸ்னால் 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இப்போ க்ராஸாக வந்து ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரெத்து பார்த்திங்கன்னா துணி எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே விட்டுருணும், ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே விட்டுருணும். அதனால் எண்ட் போர்ஷனில் சீட் ஹைட் எடுக்கணும். இப்போ இந்த 4 கிளாத்து ஈவனாக இல்லைன்றனால நான் கொஞ்சம் முன்னாடி தள்ளி எடுக்கிறேன். சீட் ஹைட் வந்து இப்போ 9 அப்படின்னா ப்ளஸ் 1 10 இன்ச்சஸ் இப்போ நான் இங்கே எடுத்திருக்கேன். இப்போது அந்த எண்டிலிருந்து 10 இன்ச்சஸ் முடியுது இல்லையா, அங்கேருந்து கீழே பேஸ் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கீங்களா அங்கே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. இன்ச் டேப்பை யூஸ் பண்ணியோ இல்லை ஸ்கேலை யூஸ் பண்ணியோ நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு பெண்டு கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக பெண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் வந்து ஃபஸ்ட்டு வரைகிறனால வராது. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு அப்புறமா இப்படி ஒரு பெண்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம மெயின் பீஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ண மெயின் பீஸை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழேருந்து அந்த எக்ஸ்ட்ரா 35 இன்ச்சஸ் இருக்குது இல்லையா அங்கேருந்தே அப்படி கட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்படி க்ராஸாக கட் பண்ணுறது எதுக்குன்னா இந்த அளவுக்கு தான் மடித்து தைக்கணும் அப்படின்னு நம்ம தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி க்ராஸ் கட் கொடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கார்னரில் சென்டர் போர்ஷனில் ஒரு க்ராஸ் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டி பீஸ் வெட்ட போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 பீஸில் 2 பீஸ் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 2 பீஸில் ஒரு கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு பட்டியோட பிரெத்து வந்து மார்க் பண்ணணும். இப்போ பட்டியோட பிரெத் 23 ப்ளஸ் 2 எடுத்துக்கிறோம். இவங்களுக்கு 25 இன்ச்சஸ் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டியோட ஹைட்டை ஒரு சைட் கார்னர்லேருந்து தான் நம்ம அப்படியே ரிவர்ஸில் வரணும். இப்போ இவங்களுக்கு 7 ப்ளஸ் 2 9. ஸோ இதை அப்படியே நீங்கள் தள்ளி தள்ளி அந்த மார்க்கை எடுத்துக்கணும். 7 ப்ளஸ் 2 9 எண்டு வரைக்கும், அந்த பட்டி பிரெத் முடியுது இல்லையா அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் அந்த அளவை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இங்கே கொஞ்சம் துணி இல்லாமல் போகுது, அதுக்கு நம்ம வந்து நம்ம க்ராஸ் ஜாயிண்ட் கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த மெயினாக இருக்கிறத வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு க்ராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கிளாத்து முன்ன பின் இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போது வந்து ஜாயிண்ட் பீஸ் எடுக்க போகிறோம். நீங்கள் ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பீஸை வந்து எடுத்து அதிலிருந்து நம்ம வந்து அந்த ஜாயிண்ட் பீஸ் வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி மீதி இருக்கிற பீசஸ் எடுத்து அதை வந்து ஒரு கார்னரில் அப்படி நீங்கள் போடுங்க. அந்த பீஸுக்கு மேலே இந்த மெயின் பீஸ் தூக்கி போட்டு எல்லா பக்கமும் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி விட்டு ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. மூணு சைடும் எக்ஸ்ட்ரா துணி இருக்கணும், கீழ்ப்பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்கணும், சைட்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்கணும், இந்த சைட்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்து வெட்டி எடுத்துகிட்டு அந்த க்ராஸ் சைடு மட்டும் ஈவனாக வெட்டி எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ அந்த பட்டி பீஸுக்கு எப்படி வந்து ஜாயிண்ட்டு போடுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ விரித்து போட்டால் இப்படி தான் இருக்கும் பட்டி பீஸ், அதோட ஜாயிண்ட்டு பீஸை நம்ம இப்படி தான் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். நீங்கள் ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இப்படி மேலே போட்டு நீங்கள் ஒரு ஹாஃப் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை திருப்பிட்டு நம்ம ஸ்டிச் கொடுப்போம். அப்படி ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் பட்டி பீஸ் கிடச்சிடும். ஸோ இல்லாத அந்த போர்ஷனுக்கு நம்ம கொடுக்குற ஜாயிண்ட்டு தான் இந்த போர்ஷன். ஃபைனலாக நம்ம வந்து பேண்ட்டுக்கு மேலே போடுறதுக்கு அந்த நாடா பீஸ் வந்து கட் பண்ணுவோம். அதையும் நம்ம வந்து பேண்ட்டு துணி இருந்துச்சுன்னா பேண்ட்டு துணியிலேயே நம்ம வெட்டிக்கலாம், இல்லைன்னா நம்ம வெளியே ரெடிமேடாக நாடா பீஸ் வாங்கியும் போட்டுக்கலாம். ஒன்னுலேருந்து ஒரு 1.5 inches மார்க் பண்ணி நீங்கள் நாடா பீஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். நல்லா பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 1 inch நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1.5 inches எடுத்து லென்த் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பீஸஸும் கட் பண்ணி எடுத்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ண உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக வந்து புரிஞ்சிடும். ஸ்டிச்சிங் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேண்ட் கட்டிங் வந்து இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போதைக்கு நம்ம நார்மல் பேண்ட் கட்டிங் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு மாடலும் நம்ம வந்து கற்றுக்குவோம். ஸோ நாடா பீஸ் வெட்டியாச்சு, நெக்ஸ்ட்டு இது வந்து பட்டி பீஸ், அப்புறம் வந்து மெயின் பீஸ். இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஊட்டி டிசைனர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.